குறிப்பிட்டு சொன்னதை போல அவருடைய திருமண அரங்கமாக 54 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த அரங்கத்திலே, கம்மன் கலை அரங்கத்திலே இன்றைக்கு ஐயா அவனுடைய அந்த முத்துவிழா நடைபெறுகிற பொழுது மீண்டும் அந்த மனக்கோர காட்சியை நாமெல்லாம் காண முடியாமல் முன்னால் போயிருந்தாலும் இன்றைக்கு அதை கண்கொள்ளா காட்சியாக காண வைத்த அந்த ஒரு காரணத்திற்காகவே பேராசிரியர் தன்ராஜ் அவர்களை நான் மனதார வெகுவாக பாராட்டுகிறேன். இந்த முத்துவிழா மட்டுமல்ல, இதே கம்பன் கலையரங்கத்திலே வருங்காலத்திலே ஐயாவினுடைய 100 விழாவும் வெகு சிறப்பாக அனைத்து மக்களாலும் மிக பெருமையாக உரிமையோடு கொண்டாடக்கூடிய அளவிற்கு இந்த விழாவானது அமைந்திருக்கிறது. அதற்காகவும் மீண்டும் நான் புதுவை மாநிலத்தை சார்ந்த இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா என்று நாம் எண்ணி பார்க்கிற பொழுது பெருமைக்காக அல்ல, உரிமையோடு நாம் பாராட்டுகிறோம், பயன்பெறுகிறோம். அவராலே இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு அவருடைய சிறப்பியல்புகளை பார்த்து பாராட்டி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்று சொல்லுவார்கள் கிராமத்திலே. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியை விஞ்சிட கட்சி இல்லை, மருத்துவர் ஐயாவை விஞ்சிட ஒரு தலைவர் இனி தமிழ்நாட்டிலே எவருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் நமக்காக பாடுபட்டிருக்கிறார், நமக்காக உழைத்திருக்கிறார், நமக்காக இன்று வரையிலே போராடி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, பல பேர்கள் வாழ்த்துகிற பொழுது அந்த வாழ்த்தானது அந்த வாழ்த்தை பெறுகிறவருடைய ஆயுளை மேலும் மேலும் நீட்டிக்கும் என்று ஒரு ஐதீகம் உண்டு. அது ஐதீகம் மட்டுமல்ல, அறிவியல் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய செயல்கள் அவருக்கு பின்னாலே பாராட்டப்படுவதை விட அவர் காது குளிர கேட்கிற அளவிற்கு அவருக்கு முன்னாலே சொல்லப்படுகிற பொழுது அவருடைய ஆயுளானது மேலும் மேலும் அந்த மகிழ்ச்சியின் காரணமாக விருத்தி அடையும். எனக்கு முன்னாலே பேசிய சட்டக்கல்லூரி மாணவி அவர்கள் எவ்வளவு அற்புதமாக என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே இருந்து ஐயாவுடைய சிறப்பு இயல்புகளை நான் சொல்லுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படி அந்த சட்டக்கல்லூரி மாணவியைப் போல ஒவ்வொரு சமுதாய ஒவ்வொரு பயன்பெற்ற அந்த பயனாளிகள் எல்லாம் நம்முடைய ஐயா அவர்களை நினைத்து பார்த்து பாராட்ட இங்கே முன்வந்தால் இந்த ஒரு நாள் போதாது, ஓராண்டு காலம் வரையிலே அவர்கள் மனதார நெஞ்சார வாழ்த்தி வணங்கி பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டு செய்திருக்கிறார் நம்முடைய ஐயா அவர்கள். உங்களுக்கு தெரியும், நாம் இந்த புதுவை மாநிலத்திலே தமிழகத்திலே இருந்து வந்திருந்தாலும் கூட ஐயா அவர்களும் நானும் இந்த புதுவை மாநிலத்திலே எத்தனையோ கனவுகளை கண்டிருக்கிறோம். அந்த கனவுகளை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிற பொழுது ஐயா அவர்கள் நினைத்ததை உடனடியாக சாதிக்க முடியாமல் போன ஒரு நிலமாக ஒரு மாநிலமாக நான் இந்த புதுவை மாநிலத்தை பார்க்கிறேன். நாங்கள் அன்றைக்கு இந்த புதுவை மாநிலத்திலே வந்து பணி செய்கிற காலத்திலே ஐயா அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், ஆனால் புதுவை ஒரு சிறிய மாநிலம். தமிழ்நாட்டிலே நாம் ஒரு 25% மக்கள் தொகையிலே இருப்போம், ஆனால் புதுவை மண்ணிலே நாம் 65% மக்கள், குறிப்பாக வன்னிய மக்கள் மட்டுமே 65% மக்கள் இருக்கிறோம். ஆகவே ஜனநாயகம் என்று சொன்னால் ஒரு பெரும்பான்மை ஆள வேண்டும், சிறுபான்மைகள் முதற்கொண்டு அனைவரும் ஆதரிக்கப்பட்டு வாழ வைக்கப்பட வேண்டும், இதுதான் ஜனநாயகத்தினுடைய இலக்கணம். ஆனால் இன்றைய வரையிலே 65% இருக்கக்கூடிய
இந்த அருமைக்குரிய புதுவை மாநிலத்திலே இந்த வன்னியர் சமுதாய மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு எவ்வளவோ சிரமப்பட்டார்கள். அந்த தொடக்க காலத்திலே சிரமப்பட்டவர்களுக்காக ஐயா அவர்கள்தான் பக்கபலமாக இருந்து அன்றைக்கு ஒருவரை, அதாவது அறநிலையத்துறை அமைச்சராக, கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த கதிர்வேலு அவர்களை எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வைக்க வேண்டும் என்பதற்காக நானும் ஐயா அவர்களும் தமிழகத்திலே இருந்து ஒரு மாத காலமாக இந்த புதுவை மாநிலத்திலே உள்ள அரசியல் கட்சி தலைவர்களிலே இருந்து நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்கள் வரையிலே வந்து இதற்காக ஒரு முயற்சி எடுத்தோம். ஆனால் அந்த முயற்சியானது வெல்ல முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஐயா அடிக்கடி சொல்லுவது, புதுவை மாநிலம் என்பது நம்முடைய அரசியல் பயிற்சிக்காக இதை ஒரு நாற்றங்காலாக பாவித்தார். இங்கிருந்து நாம் சாதித்ததற்கு பின்னாலேதான் இந்த நாற்றங்காலை தமிழகத்திலே கொண்டு நட்டு பயிராக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆக ஒரு நாற்றங்காலாக புதுவை மாநிலத்தை நினைத்தார். தமிழகத்தையும் இங்கிருந்து இந்த உணர்வை பெற்று சென்று அங்கே உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆனால் தமிழகத்திலே அவர் நினைத்ததை ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை என்று சொன்னாலும் கூட, இந்த மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தொடர்சாலை மறியல் போராட்டம், தேர்தல் புறக்கணிப்பு என்றெல்லாம் நடத்தி ஏறத்தாழ 20% இடஒதுக்கீட்டை வரலாற்றிலே, தந்தை பெரியாருக்கு பின்னாலே இடஒதுக்கீட்டிலே சாதனை படைத்தவர் என்று சொன்னால் அது நம்முடைய சமூக நீதி காவலர், மக்கள் காவலர், மனிதநேய பற்றாளர், மருத்துவர் ஐயா ஒருவர்தான் 20% இடஒதுக்கீட்டை பெற்றுக்காட்டி வரலாற்றிலே அவர்கள் இடம்பெற்றிருக்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அவர் காந்தியார் எப்படி பொதுப்படையான தலைவரோ அதே போல அண்ணல் அம்பேத்கரும் அனைத்து சமுதாயம் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு நாம் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மாமேதை மார்க்ஸ் அவர்களுடைய திருவுருவங்களை வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த நாட்டிலே சமத்துவம் இல்லை. ஆகவே சமூக நீதிக்காக தந்தை பெரியாரையும், சம நீதிக்காக, சமத்துவத்திற்காக நம்முடைய அம்பேத்கர் அவர்களையும், அதே போல எதிர்காலத்தில் எந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் நாம் வைத்திருக்கிறோம். ஆக அப்படிப்பட்டவர்களுடைய வரிசையிலே இன்றைக்கு நம்முடைய மக்கள் காவலர், மனிதநேய பற்றல் ஐயா அவர்கள் 20% இடஒதுக்கீட்டின் மூலமாக வரலாற்று நாயகர்களோடு, அவரும் ஒரு தலை சிறந்த சமூக நீதி காவலராக, சமத்துவம் பற்றுவிருக்கவராக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்து செயல்படுவது என்பது ஒவ்வொருவருக்கும் பெருமை தரக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஐயா அவர்கள் இந்த மக்களுக்காக உழைத்த உழைப்பு, அது இன்றைக்கு 108 சமுதாயம் அல்ல, 121 சமுதாயம் இன்றைக்கு அந்த 20% இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிற சமுதாயத்தவர்கள் ஒரு நாள் கூட ஒரு மனு எழுதி எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டவர்கள் அல்ல. ஆனால் நாம் தான் 21 இடமான உயிர்களை இழந்து 2 லட்சம் வழக்குகளுக்கு மேலே தாங்கி பல மாதங்களாக வெஞ்சிலையிலே வாடி இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றால், இந்த அளவிற்கு மாற்றாருக்காக, பிற சமுதாயத்திற்காக உழைத்து போராடி வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய மனிதநேய பற்றாளர் மக்கள் காவலர் டாக்டர் ஐயா ஒருவர்தான். ஆகவே அவரை அம்பேத்கரை எப்படி ஒரு தலித் தலைவர் என்று ஆக்கிவிடுகிறீர்களோ, அதை போல ஐயாவை ஒரு வன்னிய தலைவர் என்று மட்டும் நாம் சுருக்கிவிடக் கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் இவர்தான் ஒப்பற்ற வழிகாட்டி, இன்றைய வரையிலே போராளியாக இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அரசியல் கற்றுக்கொள்வதற்கு நாம் வேறு எங்குமே எந்த கல்லூரிக்கும் செல்ல தேவையில்லை. ஐயா அவனுடைய அறிக்கை, அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய அறிக்கை, எண்ணி பாருங்கள். இந்த 2 அறிக்கைகளை நீங்கள் அன்றாடம் பத்திரிகைகளே கூட அவர்கள் தணிக்கை செய்து போட்டு விடுகிறார்கள். மக்கள் தொலைக்காட்சியிலே
இவர்களுடைய இருவருடைய அறிக்கையும் மிக தெளிவாக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிக்கைகளை குறிப்பாக இளைய சமுதாயம் படித்தால் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், எண்ணி 6 ஆண்டு காலத்திற்குள்ளாக இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அன்புமணி தான் வருவார் என்பதை நாம் இன்றைக்கே முடிவு செய்து விடலாம். ஏனென்றால் 2500 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்ட பரம்பரை என்றால் அது வள்ளியகுல சத்திரிய சமுதாயத்திற்குத்தான் அது மிக பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாகிய நாம் இன்றைய வரையிலே தமிழகத்திலே ஒரு நாள் ஆக்டிங் சிஎம்மாக வர முடியவில்லை. இங்கே புதுவையிலே ஒரு முறை ரங்கசாமி அவர்கள் வந்திருக்கிறான், ஆனால் மறுமுறை வருவதற்கு நமச்சிவாயத்திற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ இது விழாவை வைத்துக் கொண்டு அரசியல் பேசுவதாக நினைக்க வேண்டாம். அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. காற்று இல்லாமல் எப்படி இந்த பிரபஞ்சம் இல்லையோ அதை போல அரசியல் இல்லாமல் எந்த துறையும் இல்லை. அரசியல் அதிகாரம் என்பது எப்படிப்பட்டது என்பதற்காக ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு பழமொழி உண்டு, ஏழை வீட்டு அம்மிக்கல்லை கூட அதிகாரியினுடைய வீட்டு கோழி முட்டை இழந்தாக உடைத்துவிடும் என்பது அந்த பழமொழி. அப்படி என்றால் என்ன பொருள்? எண்ணி பாருங்கள், ஏழையினுடைய வீட்டு கோழி முட்டை அம்மிக்கல் வலிமையானது, ஆனால் அதிகாரியினுடைய வீட்டு கோழி முட்டை மிக மிக மென்மையானது. கல்லின் மீது முட்டை விழுந்தாலும் முட்டையின் மீது கல் விழுந்தாலும் அங்கே உடையப்போவது முட்டை, ஆனால் அதிகாரியினுடைய வீட்டு கோழி முட்டை ஏழையினுடைய வீட்டு அம்மிக்கல்லையே இரண்டாக உடைத்து விடும் என்றால் அதுதான் அதிகாரத்தினுடைய வலிமை. அந்த அதிகாரத்தினுடைய வலிமை 2500 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சங்க காலத்திலே இருந்து சம்புவராயர் கால வரையிலே ஆண்டிருக்கிற நமக்கு ஒரே ஒரு நாள் ஆக்டிங் சிஎம் வந்து கிடைத்திருக்கிறதா? இல்லை. இப்பொழுது கூட வருபவர்கள் ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக வருகிறார்கள், அதை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதா? எண்ணி பார்க்க வேண்டும். ஆக ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பதிலே என்ன குறை என்று சொல்லி காசி ஆனந்தன் கேட்டாலே, இந்த புதுவை மாநிலத்திலே ஏன் இன்னும் மன்னியர்கள் தொடர்ச்சியாக ஆள முடியவில்லை? நம்மிலே உணர்வில்லை, நம்மிலே ஒற்றுமை இல்லை, அடுத்தவரையெல்லாம் நாம் கைதூக்கி விடுவதிலே அவர்களை நம்முடைய பல்லக்கு சுமப்பது போல அவர்களை சுமப்பதிலே நாம் பெருமையாக நினைக்கிறோம். மற்றவர்கள் ஆள வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. நாம் எப்பொழுது ஆளுவது? நாம் வாழ வேண்டுமானால் நாம் ஆள வேண்டும். வரலாறு தெரியாதவர்களால் வரலாறு படைக்க முடியாது. ஆகவேதான் உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன், சின்ன மாநிலம், அருமையான படித்த பேராசிரியர் உங்களுக்கு தன்ராஜ் வழிகாட்ட இருக்கிறார், எல்லோரையும் அரவணைத்து நீங்கள் ஒற்றுமையாக உணர்வோடு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த புதுவை மாநிலத்திலே அடுத்து எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நாம் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மாதிரி அரசாங்கம் முதலாக தமிழகத்திற்கு முன்னாலே இந்த புதுவையிலே அமைத்து காட்ட முடியும், முடியும், முடியும் என்று முதலிலே நீங்கள் நம்புங்கள். எண்ணம் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக எண்ணிய எண்ணியாங்கு எழுப எண்ணிய திண்ணியராக பெறில் என்று வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சமுதாயம் மிக சிறப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும், தமிழ் சமுதாயம் அனைத்து சமுதாய மக்களும் மேலே வர வேண்டும் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மனுக்களை வாங்குகிற இடத்திலே செல்ல வேண்டும். மனுக்களை கொடுக்கிற இடத்திலே இருந்தால் கடைசி வரையிலே இவருடைய பிரச்சனை தீரவே தீராது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நினைவிலே வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த இலக்கை நோக்கி செல்லுகிற பொழுது ஐயா அவருடைய முத்து விழா அல்ல, அவர் இன்னும் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் நாம் ஆள பிறந்தவர்கள் என்ற உணர்வு இன்னும் நம்மவர்களுக்கே வரவில்லை. 5 ஆண்டு காலம் அன்புமணி மத்திய அமைச்சரவையிலே செய்த சாதனைகளை இன்றைய வரையிலே யாரும் செய்யவில்லை என்பதற்காக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஐநாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற பான் கி மூன், அவர் ஒரு நாட்டிற்கு வந்தால் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அவர்கள்தான் சென்று பார்ப்பார்கள். ஆனால் அந்த பான் கி மூன் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய
மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி அவர்களை கிட்டத்தட்ட நேரடியாக அவருடைய அலுவலகத்திற்கே சென்று அன்புமணி அவர்களை வாழ்த்தி, நான் புரோட்டோகாலையும் மீறி இருக்கிற சம்பிரதாயங்களை மீறி நான் உங்களை பார்க்க வந்தது உங்களுடைய இந்த சிறப்பான சுகாதாரத்துறையிலே நீங்கள் செய்திருக்கிற சாதனைக்காக நான் நேரிலே வந்து பாராட்டுகிறேன் என்று சொன்னார். எண்ணி பார்க்க வேண்டும், இதுதான் ஆளுமை திறமை. நம்முடைய ஒவ்வொருவருடைய அந்த இரத்த பரிசோதனையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆளுமை திறமை என்பது நம்மளுடைய மரபணுவிலேயே 2500 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவியல் ரீதியாக நம்புங்கள். அறிவியல் ரீதியாக அதை நீங்கள் நம்பினால் அடுத்த அரசியல் ரீதியாக ஏன் நமக்கு ஆள தெரியாத ஆள முடியாத என்ற அடிப்படையிலே நீங்கள் வருவீர்கள். இது ஒரு சாதிக்கான கட்சி அல்ல, சாதிக்க பிறந்த கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுதுதான் அவரவருக்குரிய அந்த நீதி, சமூக நீதி கிடைக்கும். அதற்கு நம்முடைய மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக துணையாக இருப்பார்கள். அவருடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு இந்த புதுவை மாநிலத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் தங்களுக்குள்ளே உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் பெருசுபடுத்தாமல் ஒற்றுமை உணர்வோடு நாம் அந்த இலக்கை நோக்கி செல்வதற்காக ஐயா ஆணையிட்டால் அவருடைய உரை அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டோம். எப்படி அந்த குருத்வாரா பிரபந்த கமிட்டி என்று சீக்கியர்களுக்கு இருக்கிற அமைப்பு அது கட்டளையிட்டால் அது பர்னாலா போன்ற பெரிய பெரிய பதவியிலே இருந்தாலும் கூட அவர்கள் நிறைவேற்ற தயங்குவது கிடையாது. அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கவர்னராக இருந்திருக்கிறார், பர்னாலா அந்த பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட மனிதர் குருத்வாரா பிரபந்த கமிட்டி அவர் செய்த தவறுக்காக காலணிகளை குருத்வாராவிலே பொற்கோயிலே வந்து நீ துடைத்து விட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் செய்தார், செய்ய வைத்தது அந்த குருத்வாரா பிரபந்த கமிட்டி சீக்கியர்களுக்கானது. அதே போலத்தான் நான் இன்றைக்கு உங்களிடம் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், ஐயா அவர்கள் ஆணையிட்டால் நாம் கிணற்றிலே விழு என்று சொன்னாலும் கூட மகிழ்ச்சியோடு கண்ணை மூடிக்கொண்டு விடுவதற்கு அந்த உணர்வோடு ஒற்றுமையோடு பிரபந்த கமிட்டிக்கு சீக்கியர்கள் கொடுக்கிற மரியாதை விட நம்முடைய தைலாபுரத்திலே இருந்த ஐயா கொடுக்கிற அந்த குரலுக்கு நாம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் தலை வணங்க வேண்டும், வணங்கும் அந்த நாள் வெகு விரைவிலே வந்து சேரும் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்து வாய்ப்பு